நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/11/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி, நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8:30 மற்றும் 9, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 1:30, 2:30. ராகுகாலம் 4:30, 6, குளிகை 3:04:30. யமகண்டம் 12:01:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 8:04 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:26 வரை உத்திராடம், பின்பு இரவு 11:55 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:55 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். குட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் மூலதனத்துடன் இன்று அபிவிருத்தி செய்வீர்கள். உற்பத்தி பணி சிறப்பாக இருக்கக்கூடுங்க. விற்பனை இன்று செழிப்பாக இருக்கக்கூடும். சுப செய்திகளும் வந்து சேரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சுமாராகவே நடக்கும், பெரிய பிரச்சனை இல்லை. அதனை இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவு இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கூட இன்று கிடைக்க கொடுங்க. கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷம் ராசினியர்கள், சிலருக்கு நல்லது நடக்கவில்லையே என்ற கவலை ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய தசைகளுக்கு ஏற்றாற் போலதான் கோச்சார பலன்களும் வேலை செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். சக ஊழியருடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டுத்தான் பெண்ணு சரியாக கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு முகப்பொழிவு கூடிவிடுங்க, காரியங்களில் வெற்றி இருக்கும். அது மட்டுமில்லை, பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக குழப்பம் இருக்குங்க. காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் திட்டமிட்டபடி கல்வியில் மேற்கொள்ள வேண்டும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ஜெயிக்க முடியும். விடுமுறை நாளை நீங்கள் கூட கல்விக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். அன்பு கூறியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும். மனக்கவலை கொள்ள வேண்டாம். பரணி, கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. முன்னுக்கு பின்னுக்கு தயவு செய்து புறம்பாக பேசியவர்கள் இப்பொழுது உங்கள் மீது நட்பு பாராட்ட கொடுங்க. தொழில் ஓரளவு சீராக நடக்கும். காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம், கட்டுக்குள் இருக்கக்கூடும். கிருத்திகை, இன்று புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள், குழப்பம் அடைய வேண்டாம். திட்டம் தீட்டி பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், இந்த நாள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கின்றது. உற்றார் உறவினர்களின் வருகை இருக்கக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். எண்ணம் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும்.
மற்ற உடன்பியும் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இந்த தொய்வு நிலை மாறிவிடக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. லாபம் சீராக இருக்கக்கூடும். திறமையான பணியாளர்கள் கண்டிப்பாக தொழிலுக்காக அமையக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். பொறுப்புடன் செயலாற்றுவது மிக நல்லது. புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அடுத்தவருடைய செயல்களுக்கு பொறுப்பெடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக காணப்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். இன்று பிள்ளைகளை பற்றி கவலைகள் பட வேண்டாம். இன்று காதலி பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முழு முயற்சியால் கண்டிப்பாக மாணவர்கள் வெற்றி பெற முடியும். இன்று சூழ்நிலை புரிந்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் தயவு செய்து பிள்ளைகளிடம் கோபித்துக் கொள்ள வேண்டாம். அவர்களை நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிறு பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. பெண்களுக்கு முகப்பொலிவு கூடிவிடும். முன்னேற்றமான வாழ்க்கை அமையுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. உறவினின் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கூட சீர்படும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். திறமையால் இன்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி, இந்த நாள் திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுவீர்கள். கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தொய்வு நிலை மாறி இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. லாபம் சீராக வரக்கூடும். திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக அமைய கொடுங்க. மிருக சிரிஷம், தயவு செய்து நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக விலகும். இருந்தாலும் கவனமாகவே செயல்படுங்கள். குடும்பத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, கட்டிட பணியை இன்று மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மிதுனம், மிதுனம் ராசினியர்கள், இன்று மிகவும் பொறுமையாக எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டியிருக்கும். சொற்களை தெளிவாக உச்சரியுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கவனமாக பேசுங்கள். யாரையும் நீங்கள் குறைகள் சொல்ல வேண்டாம். கேலி கண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். என்ற மிதுனம் ராசினியர்கள் தன லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த லாபம் எளிதில் வந்து சேரக்கூடும். அலுவலக விவகாரங்களை நீங்க சாமர்த்தமாக நகர்த்த வேண்டியிருக்கும். எல்லாவற்றையும் யோசித்து நீங்க செய்ய வேண்டியிருக்கும். புது புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சமாளித்து எதையும் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மனவிட்டு எதிலையும் பேசுவது நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். குடும்ப உறவுகள் என்று பலப்படக்கூடுங்க. மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் கொஞ்சம் மிஞ்சும், அவ்வளவுதான். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்பட்டு பெண்ணில் சரியாகுங்க. பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். அவர்களிடம் கொஞ்சம் அன்பாக பேச பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, என்ற கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிப்பு உயருங்க. பொது விஷயங்களில் கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக கையாளுங்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்னதாக குழப்பம் இருக்கும். வார்த்தைகளை தெளிவிருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட்டு குழப்பம் அடையாதீர்கள். பெண்கள் திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிக்க முடியுங்க. பெண்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும். பெண்கள் முழு முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதலி பொறுத்தவரை குழப்பங்கள் மிஞ்சுங்க. காதலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தயவு செய்து காதலுக்காக எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும்.
பொறுமை காப்பது மிக நல்லது. இன்று மாணவர்கள், எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ன ஒன்று, சக நண்பர்களை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்கள் எதிலும் குழப்பம் அடையக்கூடாதுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது தெளிவிருக்கட்டும். மாணவர்களுக்கு சூழ்நிலைகளால் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்ற பேச்சை குறைத்து கொண்டு செய்யும் பணியில் கவனமாக செயல்படுங்கள். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சொல்லும் சொற்கள் கண்டிப்பாக வெல்லும் சொற்களாக மாறும். இருந்தாலும் சொற்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கோபத்தை வெளிப்படுத்தி வீண் பகையை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். திருபாதிரை, பொது விஷயங்களில் தலையிடாதீர்கள். சந்திராஷ்ட முடி முறை பொறுமையாக இருங்கள். குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பக்குவமாக அனைவரிடமும் நடந்து கொள்ள வேண்டும். பொருட்களை விற்று செலவு செய்யக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். காசு பணத்தை முன்கூட்டியே பத்திரப்படுத்துங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவது எப்பொழுதும் நல்லது. புனர்பூசம் என்று செய்யக்கூடிய வேலையில் கவனம் இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு எதையும் செய்ய வேண்டும். எதிலும் அவசரம் இருக்கவே கூடாதுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். பூர்வீக சொத்துக்களில் உள்ள விலங்குகள் விலகி செல்லுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். பின்னர் நாம் எதிலும் ஈடுபடலாம். கடகம், கடகம் ராசினியர்கள் என்ற சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். திருமண பேச்சுகள் கூட நல்ல முடிவை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கக்கூடுங்க. வரவும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. இருந்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபடுவீர்கள். என்று சரக்குகளை அனுப்பும் பொழுது பொறுமை வேண்டும், கவனம் வேண்டும், பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. அதிகமான உழைப்பு என்று வெளிப்படக்கூடும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. என்று சகோதரர் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மூத்த சகோதரர்கள் சொல்கின்ற விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மனசில் இருந்த சோர்வு விலகி செல்லக்கூடும். உற்சாகம் பிறக்கக்கூடும். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கும். அது உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லமாக இருக்கட்டும், பணி சுமை வெளிப்பட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. நல்ல விதத்தில் நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். திட்டமிட்டு அதையும் செய்யுங்கள். பெரியவருக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிறு வயது முதலே நீங்க முன்கோபத்தை அடக்கி பொறுமை காப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முன்கூட்டியே தீர்வு காண முடியும். இல்லத்தில் கூட சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கக்கூடும். வரவும் என்று திருப்தியை கொடுக்கக்கூடும். பூசம் கையில் காசு பணம் எல்லாம் இருக்குங்க. செலவுகளை மட்டும்தான் திட்டமிட்டு செய்ய வேண்டியிருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கு. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. எண்ணிய காரியங்கள் அற்புதமாகவே நடக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. ஆயில்யம் என்று மன கட்டுப்பாடு வேண்டும். தைரியம் வேண்டும்.
இறை வழிபாட்டில் நம்பிக்கை வேண்டும். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். உழைப்பால் இன்று உயர்ந்து காட்டிப்பீர்கள். இன்று இல்லத்தில் கூட பணி சுமை இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் பணி சுமை இருக்கும். எதையும் சமாளித்து உங்களால் வெற்றி பெற முடியும். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும், கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும், கவலைப்பட வேண்டாம். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு கேட்டிடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்பட்டால் தயவு செய்து யாரையும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். தானாக எல்லாம் சரியாக்க கொடுங்க. நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் சரிங்க, வாங்கும் பொழுதும் சரிங்க, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். வாகன வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும். அடுத்தவரிடம் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நீண்ட தூர தகவல் நல்லவையாகவே இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு நிதானம் இருப்பது நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க, பெரிய பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். கணவர் மனைவிக்கிடையே திருப்தியான உறவும் காணப்படக்கூடும். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். இன்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடித்து காட்டுவீர்கள். இருந்தாலும் பெண்கள் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் நேர்த்தியாக செய்வது நல்லது. காதலை பொறுத்தவரை புரிதல் உணர்வு வேண்டும், குழப்பம் அடையாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்று மாணவர்கள் மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் விலகி செல்லுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கல்வியில் இருந்த தடைகளும் விலகி செல்லக்கூடும். என்று விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். விளையாடுவது தவறில்லைங்க. விடுமுறை விட்டாலும் படிப்பதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடையணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினி நாளில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று புது புது வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையாக செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கும். கேட்ட இடத்தில் பண உதவியும் கிடைக்கக்கூடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, கவனமாக வாங்க பாருங்கள். சில விஷயங்கள் தாமதப்படுங்க, பயப்பட வேண்டாம். மாலை நேரத்திற்குள் சரியாகிவிட்டும். பூரம். என்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். கடுமையான உழைப்பும் இருக்கக்கூடுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. உத்திரம். இந்த நாள் யோசித்து முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளை துல்லியமாக கையாளுங்கள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். புதிய பாதை புலப்படுங்க, பயப்படவும் வேண்டாம். கன்னி கன்னி ராசினியர்கள், என்று எவருக்கும் நீங்கள் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. கொடுக்கல் வாங்கல்களை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறை இருக்கும். சிறப்பான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படும். மனைவின் ஆறுதல் வார்த்தை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், நம்பிக்கையும் கொடுக்கும். சீரான ஓய்வு உடல் நலத்தை பாதுகாக்குங்க. முடிஞ்சளவு யாரிடமும் நீங்கள் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் ரகசியங்களை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணம் கூட ஏற்படுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் கொஞ்சம் நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். அதனை மட்டும் சிறப்பாக கையாளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு சரியாக கூடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்குங்க. இன்று வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று அவசரம் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், பார்த்துக்கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும்.
என்ன ஒன்று காதலில் குழப்பமடைவீர்கள், அதனை மட்டும் கொஞ்சம் துல்லியமாக கையாள வேண்டும் என்ற மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. மாணவர்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும், தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும், கல்வியில் இருந்த தடைகளையும் கண்டிப்பாக உடை தெரிய முடியும். என்ன ஒன்று இன்று விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, 7, 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று குடும்பத்தாரிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம் சுய தொழிலில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சிரமமான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடுங்க. சித்திரை மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. திட்டமிட்டு பணிகள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சுபமான காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இருந்தாலும் எல்லோரிடமும் கவனமாக பேசி பழகுங்கள். அது ரொம்ப முக்கியம். துலாம் துலாம் ராசினியர்கள் என்ற தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய இனிய தகவல் வந்து சேரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு வரியம் உண்டாகும், பார்த்துக்கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடிவிடும். இதுவரை இருந்த தொய்வும் கண்டிப்பாக நீங்கிவிடும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்பட கொடுங்க. காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. வேலை பலமும் இன்று அதிகரிக்கக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு சில விஷயங்கள் நடக்கக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பயனற்ற பயணங்கள் கண்டிப்பாக உண்டாகும், பார்த்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். உடைய கருத்துக்களுக்கு மாற்றுத் கருத்துக்கள் தெரிவித்தவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுதுதான் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. பிள்ளைகளிடமும் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பெண்கள் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள், நிம்மதியாகவும் இருப்பீர்கள். இன்று காதில் போன்ற விஷயங்களில் துலாம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். இருந்தாலும் காதலில் நீங்கள் எச்சரிக்கையுடன் முடிவெடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் யோசியுங்கள், யோசித்து முடிவிடுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் கல்விக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, 5, 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று பண வரவு சீராக கூட்டிவிடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று அனைவரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். இனிமையாக காரியங்களை செய்து முடிக்க முடியுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எண்ணல்கள் திறந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை இன்று உங்களுக்கு அமைய கொடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விசாகம்
நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும், காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடும். திடீர் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் கவலைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை, கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை மட்டும் இழந்துவிட வேண்டாங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் நனவாகும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. தொட்ட காரியம் கூட சூடுபிடிக்க தொடங்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராகி என்ற உற்சாகத்தை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாது எதுவுமில்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியும். லாபம் குறையாமல் வந்து கொண்டிருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. செயலில் திறன் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் காதலை நீங்கள் குழம்பிக் கொள்வீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும் பயப்பட வேண்டாம். என்ற மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டுங்க. கல்வி மீது கண்டிப்பாக அக்கறையுடன் இருக்க வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். விடுமுறை விட்டாலும் தொடர்ந்து படிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். கடுமையான உழைப்புக்கு பின்னர் நல்ல பலன் கிடைக்குங்க. போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏற்ற மிகுந்த நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். அனுஷம் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டு மழையில் இன்று நினைப்பீர்கள். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். கேட்டை நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக்க கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடும். வெற்றி செய்திகளும் வீடு வந்து சேரக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடுங்க. பண நெருக்கடிகளை எப்படியும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கின்றது. உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. கேட்டு உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பார்கள். என்று தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் காண முடியுங்க. உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். அவரிடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்தபடியான நிலை ஏற்படக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கோங்க. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உருவாகக்கூடும். திடீர் செலவுகளை நீங்கள் திட்டமிட்டுவீர்கள். தயவு செய்து செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். யோசித்து முன்கூட்டியே திட்டமிடுதல் மிக நல்லது. என்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அதே போல் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞாபகம் மறதி கொஞ்சம் வெளிப்படக்கூடும். நகைகளை யாருக்கும் நீங்க இரவல் கொடுக்க வேண்டாம், நீங்களும் வாங்க வேண்டாம். என்று காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. குழப்பம் அடையாதீர்கள். கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தீர்வு காண்பீர்கள். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். எது எப்படியோ மாணவர்கள் விடுமுறை விட்டாலும் படிப்பதை தொடருங்கள்.
கல்வியில் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் சிறு வயது முதலே கண்டிப்பாக மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சாரோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்குங்க. மனதில் உள்ள குழப்பங்கள் சரியாக்க கொடுங்க. கூடுதலாக இன்று நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். இந்த நாள் மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. என்னை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்க கொடுங்க. போராடும் எதையும் சமாளித்து முன்னேற செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கூடுதலாக இன்று நீங்கள் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது. உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனும் காண்பீர்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். உத்திராடம் பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பொறுமை மிகுந்த நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். மந்த மனசூழல் ஏற்பட்டாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்குங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லைங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். புதிய முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. புது விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீர்கள். கையில் காசு பணம் புழக்கம் அதிகரிக்க கொடுங்க. செய்யும் காரியங்களில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடும். சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடிவிடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியாளர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. சக பணியாளர்கள் வேலைகளில் உங்களுடைய உதவி தேவைப்படக்கூடுங்க. சூழல்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களில் இன்று நீங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கையை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். சுகமான சூழலையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வீண் அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டாலும் மனம் சந்தோஷம் அடையுங்க. காரியத்தில் சின்னதாக தாமதம் இருக்கும். தயவு செய்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பமே மிஞ்சும். முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களால் சாதிக்க முடியுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, விளையாடுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட கல்வியில் நீங்கள் மேற்கொள்வது முக்கியம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். சகோதர வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். முன்னோர்கள் சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. என்று கையில் காசு பணம் புழக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடுங்க. திருப்தியான சூழல் ஏற்படக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையக்கூடும். வீண் வாக்குவாதங்களில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். திருவோணம் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கடந்து கொண்ட விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதம் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டும்
புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உடைய திறமை இன்று மேம்படக்கூடுங்க. புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லபடி நட்பு இன்று ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கக்கூடும். உபரி பண வருமானமும் வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். செயல் திறன்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. திறமையால் இன்று வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றியும் ஏற்படக்கூடும். வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் குறைந்துவிடக்கூடும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய முயற்சிகள் கூட அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் அடியோடு விலகி செல்லக்கூடுங்க. உங்கள் மீது எல்லோரும் கண்டிப்பாக அன்பு கொள்வார்கள். நீங்களும் பாராட்டுகளை தெரிவிப்பீர்கள். லாபம் சீராக அதிகரிக்கக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். வியாபாரத்தில் இருந்த இடைவெளிகள் விலகி செல்லக்கூடுங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலுவும் இன்று அதிகரிக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகளால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும். பார்த்துக்கொள்ளுங்கள். எதையும் பிரித்துப்படுத்த வேண்டாம். நீங்களும் கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. அவருடைய நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை இருக்குங்க. உத்தியோகத்திலும் பணி சுமை இருக்கும். வெகுவாக முடித்துக் கொடுப்பீர்கள். அதேபோல் பெண்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடுங்க. காதலி பற்றின நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது, சமாளித்து வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம் என்ற மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றும். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. மாணவர்கள் மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நன்கு படியுங்கள், நன்கு விளையாடுங்கள், உடலை வலுப்படுத்துங்கள், மனதை வலுப்படுத்துங்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடையணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும். மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். கவலைகளை மறந்து நீங்கள் செயல்பட வேண்டும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. முழு முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிரிகள் அடியோடு விலகி செல்லக்கூடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சதயம் என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். இன்று சிந்தனை திறன் அதிகரிக்க கூடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வாகன பராமரிப்புகள் செலவுகள் கொஞ்சம் குறையுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கத்தால் நடக்க வேண்டிய காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இன்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வர்கள். போராட்டாத்தி நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தேவைகள் ஓரளவே பூர்த்தியாக கூட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிரச்சனைகளை நீங்கள் துல்லியமாக அறிந்து வெற்றி கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருக்கக்கூடுங்க. எதிரிகள் அடியோடு விலகி செல்லக்கூடுங்க. வீண் பகை ஏற்படாமல் இருக்கக்கூடுங்க. இந்த நாள் சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் கவனமுடன் செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நன்மைகள் தேடி வரக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கக்கூடுங்க. சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாகவே என்று இருக்கக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், அது போதும். இன்று பன்முக திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். வாய்ப்புகளையும் நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் சீராக வரக்கூடுங்க. இந்த நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல் கூட ஒழுங்காக இருக்கக்கூடும். மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடிவிடும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும்.
கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, தொலைபேசி வழி தகவலால் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அந்நிய தேச தொடர்பும் இன்று விரிவடையக்கூடும். தயவு செய்து மனக்கவலை மட்டும் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எந்த ஒரு வேலையிலும் உங்களுக்கு நண்பர்கள் உதவியாகத்தான் இருப்பார்கள். குடும்ப பொறுப்புகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சாதிக்கக்கூடிய வல்லமையும் இருக்குங்க. பிள்ளைகளை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போதும் சோதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனக்கவலை இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் நீடித்து நிற்குங்க. அது மட்டுமில்லை, நேர்மையை எப்பொழுதும் கடைபிடியுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இன்னும் வெற்றியை கொடுக்கும். என்ன ஒன்று வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். இன்று பெண்களுக்கு சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். சுய தொழில் தடங்கு போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இன்று கொஞ்சம் வேலை சுமையாக இருப்பீர்கள். பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் இல்லமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும், பணி சுமை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக இறக்கட்டுங்கள். ஓய்வெடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம், முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். பெற்றோரிடம் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சக நண்பர்கள் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவுகளில் மட்டுமே வெற்றி இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்துதான் கல்வியை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த விடுமுறை நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று கண்டிப்பாக திறமையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோசித்து எடுக்க முடிவுகளில் கண்டிப்பாக வச்சு இருக்கோங்க. புதிய உறவுகள் என்று மேம்படக்கூடும். தெளிவான சிந்தனை என்று எழக்கூடுங்க. சுய தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று ஓரளவு ஓய்வாக நீங்கள் காணப்படுவீர்கள். உத்திரட்டாத்தி பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். வெளி உலகத்தை கண்டிப்பாக ரசித்து வாழ்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான சில நல்ல வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. நன்மைகள் உங்களை கண்டிப்பாக தேடி வரக்கொடுங்க. ரேவதி புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். நம்பிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஏற்ற மிகுந்த நாளாக இன்றைய நாளை அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் கடினப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முகப்பொழிவும் கொடிவிடும், காதலும் கை கொடிவிடும், மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளும் தேடி வர கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.